வித்தாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி மக்கள் சார்பில் பதினைந்து கிராமங்களில் வாழும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்து இருளர் இன மக்கள் வீட்டுடன் பட்டா கேட்டு சாராட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி இருளர் இன மக்கள் சார்பில் மாநில தலைவர் தங்கமணி தலைமைகள் மாநில அமைப்பாளர் ராமலிங்கம் கடலூர் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் முன்னிலைகள் கலந்து கொண்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் திட்டக்குடி ஆகிய தாலுகாவில் பெண்ணாடம் வண்ணான்குடிக்காடு ராஜேந்திரப்பட்டினம் சத்தியவாடி கார்மாங்குடி வடவாடி உள்ளிட்ட பதினைந்து கிராமங்களில் ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் குட்டை குளம் வாரி ஓடை போன்ற இடங்களில் குடியிருந்து வருகிறார்கள் எனவே அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து அனுபவித்துவரும் நிலச்சுவான்தாரர்களிடம் இருந்து புறம்போக்கு நிலத்தை மீட்டு ஏழை இந்து இருளர் பழங்குடி மக்களுக்கு வழங்கி உதவி செய்து வீடு கட்டி வாழ உதவிட வேண்டும் என சாராட்சியர் பழனியிடம் மனு அளித்தனர் பின்பு பழங்குடி இருளர் இன மக்கள் பல்வேறு இடங்களில் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் செங்கல் சூளைகள் தனது குடும்பத்தை இழந்து அடிமையாக அவர்கள் கொடுக்கும் இடத்தில் வாழ்ந்து குழந்தைகளை கல்வி கூட கற்க முடியாத நிலைகள் உள்ளனர் அவர்களை மீட்டு அரசு இடங்களை ஒதுக்கி பட்டா வழங்கி சொந்த வீடு கட்டி தர வேண்டும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை சாராட்சியர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழும் பழங்குடி இருளர் இன மக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுவை அளித்தனர் இவர்கள் முன்னதாக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் இப்படி பல்வேறு இடங்களில் மனு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் திரளாக கலந்து கொண்டனர்